இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி கேரளாவுக்கு ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் இந்த ட்ரிப் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு என் பர்த்டே. இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ள நான் கேரளாவில் ஸ்ரீஜாவை போய் பார்த்தாகணும். ஆனால் அங்கே கேரளாவில் புயல், வெள்ளம், லேண்ட்ஸ்லைடு, ரோட் பிளாக், ரோட் டைவர்ஷன், பல சவால்கள். நான் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீ போய் பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம். என் பர்த்டேக்கு நான் அவ கூட இருந்தா அவ சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷத்துக்கு என்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் வழியாக கேரளாவுக்கு ஒரு ட்ரெயின் போகிறதா கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ட்ரெயினை பிடிக்கத்தான் பரபரப்பாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி கேரளாவுக்கு போகிறதுக்கு என்ன ஆப்ஷன் காலைல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இன்னும் ரோடு கிளியர் ஆகலை, அதனால் ரோடு ஆப்ஷன் எடுக்க வேணாம். நாங்கள் அடுத்து ட்ரெயின் ஆப்ஷன், ட்ரெயினுக்காக கால் பண்ணி சென்னையில் என்னுடைய டிடிஆர் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் கால் பண்ணும்போது ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது, ஆனால் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருவிழாவுக்கு என்ன ட்ரெயின் இருக்குன்னு தெரியல, நான் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் கால் பண்ணி சொன்னார். 11:30 ஒரு ட்ரெயின் இருந்தது, அப்போ தான் நான் ஃபோனே பண்ண வருது. ஆக்சுவலி 11:30 ட்ரெயின் வந்து 11:22 கால் பண்ணார். இல்லை சார் அப்படின்னா முடிய இந்த ட்ரெயின் முடியாது. அப்போது 12:30 ஒரு ட்ரெயின் இருக்குது, டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின், அதை நீங்கள் பிடிங்க. ஸோ டிக்கெட்லாம் வந்து நீங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு டிடிஆர் கேட்பார், ஃபைன் பே பண்ணி வாங்கிக்க, சீட்ஸ் அவைலபிள், டிக்கெட் வாங்க முடியாது இப்போ அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில், அந்த ஒரு தைரியத்தில் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம சதீஷை வந்து இங்கேயே ஹால்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அவன் ரோடு கிளியர் ஆனால் வரலாம். இங்கே என்ன ஒரு இதுனா, ஸ்ரீஜா வீட்டுக்குள்ளே அவங்க கார்டனில் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு, மழை நின்றுச்சு, ஆனால் வந்து வெள்ளம் வர ஆரம்பிக்குது. அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்துடுச்சு, இவங்க தோட்டத்தில் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுதான் அங்கே சுச்சுவேஷன். அதனால் அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, வண்டிகள்லாம் எடுத்து போய் மேடான பகுதிகளில் நிற்க வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரே ஒரு டென்ஷன், கலவரம் ஆன ஒரு சுச்சுவேஷன். இதில் எப்படி போய் ரீச் பண்ண போகிறோம் தெரில, நாளைக்குள்ளே போயே ஆகணும். ஆனால் முன்னாடியே வந்தாச்சு. ஆக்சுவலி ட்ரெயினை வந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஆப் ஒன்று இருக்குது மொபைலில், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பு. ட்ரெயின் எங்கே வருது, இப்போ என்ன ஸ்டேஷனில் இருக்குது, லேட்டாக வருதா, கரெக்ட் டைமில் வருதா, நம்ம ட்ரெயினில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் யாராச்சும் வராங்க அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கோம், ட்ரெயின் வந்து சிங்கநல்லூரில் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து, அது என்ன பிளாட்ஃபார்ம்லேன்னு சொல்லும், சரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இதில் சொல்லியிருக்கு. திஸ் இஸ் த ட்ரெயின். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 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 அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் டிக்கெட் எடுக்காமல் நம்ம ட்ரெயினில் ஏறினா டிடிஆர் கிட்ட ப்ராப்பராக ஃபைன் பே பண்ணி டிக்கெட் வாங்கலான்ற ரூலையும் இந்த ட்ரிப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிடிஆரும் நல்ல ப்ராப்பராக கைட் பண்ணார். சக்ஸஸ் ப்ரோ, நம்பிக்கை வந்துருக்கு கேரளாவுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. ட்ரெயினில் எக் பிரியாணி, எக் பிரியாணி சொல்லிட்டு ஏதோ குழம்பு ஊற்றிருக்காங்க. எக் பிரியாணின்றதுக்காக எக் வச்சுருக்காங்க. அந்த எக் பிரியாணி எப்படி இருக்கு, 100 ரூபாய் வேறு.
இது என்ன என்ன கணக்குல இது இங்கே பிரியாணின்னு புரியல. சாதம் ஒழுங்காக வேகம் வந்தது, அதில் ஒரு எக் குழம்பு ஒன்று ஊற்றிருக்காங்க மேலே. இது வந்து எக் பிரியாணி 100 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி நல்லா வந்தாலும் பரவாயில்ல. சாப்பாடை பார்க்கும்போது தான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்ரீஜா. வாழைப்பூ கட்லெட்லாம் வர சொல்லி கிண்டல் பண்ணேன். ஐம் சாரி ஸ்ரீஜா, எனக்கு தண்டனை. அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரெயினில் கிடைக்கும்னு ரோட்டி மிஷினு ஒரு நாளைக்கு 2700 ரோட்டி செய்வாங்க சூப்பர் ஃபாஸ்டில். சங்கராம் சிங் பயங்கர நல்ல, ஆனால் 10,000 ரூபாய் தான் சம்பளம். அதனால் அந்த வேலையை விட்டு இந்த வேலை, இது ஒரு ஒரு பீஸ் வித்த கமிஷனா. ஸோ இதில் வந்து நல்லா காசு கிடைக்கிறான். என்ன வேணால் செஞ்சு பொழைச்சிக்கலாம். நீ சப்பாத்தி சுட்டும் பொழைச்சிக்கலாம், ட்ரெயினில் இப்படி வித்தும் பொழைச்சிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நேர்மையாக நேர்மை நியாயமாக பொழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் எஃபர்ட் போடணும். போகிற இடங்களில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை நிற்கலை. அதனால் போய் இறங்கி வீடுக்கு போய் சேர்ற வரைக்கும் சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சவால்களெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. போய் நாளைக்குள்ளே ஸ்ரீஜாவை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுத்தும். அதுதான் என்னோடய கிரேட் டார்கெட் எய்ம். ஹோப்ஃபுல்லி அது நடக்கும். அடாது மழையில் விடாது காதலுடைய 3வது எபிசோட் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். உங்களை அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப்.